IVM. It's story time. லட்டு கூடையோட பிசாசுகள் கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு இளைஞனுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. சிவனேந்தல்ங்கிற ஊரில் ஒரு சமையல்காரர் இருந்தார். அவர் பேரு கிட்டு. அவர் அதே ஊரில் ஒரு இனிப்பு கடையை நடத்திக்கிட்டு இருந்தார். இனிப்பு கடை நடத்துறது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு வேண்டிய சமையலையும் அவர் செஞ்சு கொடுப்பாரு. அவருக்கு ஒரு தடவை அவரோட ஊர்லேருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற மன்னியம்ங்கிற ஊரில் ஒரு கல்யாண சமையலுக்கான வேலை கிடைச்சிது. மன்னியமும் சிவனேந்தலும் கடற்கரை ஓரமாக இருந்தாலும் ரெண்டு ஊருக்கும் நடுவில் சரியான சாலை வசதி இல்லை. அதனால் சுத்திக்கிட்டு ஒரு காட்டு வழியாக தான் மன்னியத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு தேவையான இனிப்புகளை எல்லாம் கிட்டு தன்னோட வீட்டிலேயே செஞ்சு அதை எல்லாத்தையும் ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டு மன்னியத்துக்கு கிளம்பினாரு. காட்டு வழியில் பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம்தான் அவர் எதேச்சையாக வண்டியில் திரும்பி பார்க்கும்போது லட்டு கூடையை விட்டுட்டு வந்தது அவருக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சப்போ அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அவருக்கு உதவியா மணின்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் நல்ல சுறுசுறுப்பானவன். சிவனேந்தலுக்கும் மன்னியத்துக்கும் சாலை வசதி தான் கிடையாதே தவிர கடற்கரை ஓரமாக நடந்து போக முடியும். அவர் வண்டியை நிறுத்த சொல்லி மணியை கீழே இறக்கி அவங்கிட்ட ஒரு 100 ரூபா பணத்தை கொடுத்து லட்டு கூடையை மறந்துட்டு வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டோம், நீ கடற்கரை ஓரமாக சிவனேந்தலுக்கு போய் லட்டு கூடையை மட்டும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் கடற்கரை ஓரமாகவே நடந்து விடியற்காலைக்குள்ள மன்னியத்துக்கு வந்து சேர்ந்துடு, இந்த 100 ரூபாயை உன் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட கொடுத்தாரு. மணியும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கடற்கரை ஓரமாக ஒரே ஓட்டமாக ஓடி சிவனேந்தலுக்கு வந்து சேர்ந்தான். அவன் தன்னோட வீட்டுக்கு போய் அந்த 100 ரூபாயை தன்னோட மனைவி கிட்ட கொடுத்துட்டு கிட்டுவோட வீட்டுக்கு போய் அங்கேருந்து லட்டு கூடையை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு மறுபடியும் கடற்கரை வழியாக மன்னியத்தை நோக்கி போக ஆரம்பித்தான். லட்டு கூடை அவன் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெரிய கூடையாகவும் கனமாகவும் இருந்துச்சு. ஆனாலும் கிட்டு சொன்ன வேலையை எப்படியாவது செஞ்சு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காம மணி தொடர்ந்து மன்னியத்தை நோக்கி நடந்துகிட்டு இருந்தான். கடற்கரையில் நில ஒளியை தவிர வேற வெளிச்சம் எதுவுமே இல்லை. அதிக எடையோட லட்டு கூடைய தலையில் வச்சுக்கிட்டு கடற்கரை மணலில் கால் புதைய புதைய நடந்ததுனால மணிக்கு கொஞ்ச நேரத்திலேயே கால் வலிக்க ஆரம்பிச்சுது. அவன் லட்டு கூடையை அங்கே இருந்த ஒரு பாறையில் இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பாறையில் உக்காந்து ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைச்சான். அவன் ஓய்வெடுக்க தொடங்கின கொஞ்ச நேரத்தில் அந்த கடற்கரைக்கு ஒரு சின்ன கப்பல் வந்துச்சு. அந்த கப்பலில் மொத்தமே 20-30 பேர் தான் பயணிக்க முடியும். அந்த கப்பலை பார்த்த உடனே அது ஏதோ மீன்பிடி கப்பல் அப்படின்னு தான் மணி நினைச்சான். மணி ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த கப்பல் கரைக்கு வந்ததும் அதுக்குள்ளேருந்து ஒரு 20-30 பிசாசுகள் கீழே இறங்கிச்சு. எல்லா பிசாசுகளோட தலைமுடியும் வெள்ளையாவும் செம்பட்டையாவும் பழுப்பாவும் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு பிசாசுக்கு மட்டும் தலைமுடி நல்ல கருப்பாக இருந்துச்சு. கப்பலுக்குள்ளேருந்து இறங்கின பிசாசுகளை பார்த்த உடனே மணி ரொம்பவே பயந்து போயிட்டான். ஒரு 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இவ்வளவு பெரிய ஆபத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு அவன் தன்னோட லட்டு கூடையை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சான். அதுக்குள்ள கருப்பு தலைமுடியோட இருந்த பிசாசு அவன் போற வழியில குறுக்க வந்து நின்னு மற்ற பிசாசுகளுக்கு கேட்காத மாதிரி பயந்து ஓடாம இங்கேயே நில்லு, கப்பல்ல வந்த பிசாசுகள் எல்லாமே வெளிநாட்டு பிசாசுகள், நான் ஒருத்தந்தான் இந்திய நாட்டு பிசாசு, எங்க நாட்டில் யாருமே பிசாசுகளை பார்த்து பயப்பட மாட்டாங்கன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன், என் மானத்தை வாங்கிடாத அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்குள்ள மற்ற வெளிநாட்டு பிசாசுகள் எல்லாம் மணி இருக்கிற இடத்துக்கு வந்து கருப்பு தலைமுடியோட இருந்த பிசாசுகிட்ட மணியை பத்தி கேட்டுச்சு. அந்த பிசாசுகளுக்கு புரியிற மொழியில எதையோ சொல்லிட்டு கருப்பு தலைமுடியோட இருந்த பிசாசு மணிகிட்ட
நீ பிசாசா இல்ல மனிதனானு அதுங்க கேட்டுச்சு. நான் அதுங்க கிட்ட பிசாசுகளை பார்த்து பயப்படாத எங்க நாட்டு மனிதன் அப்படின்னு சொன்னேன். எங்க யாராலையும் உனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளிநாட்டு பிசாசுகள் பக்கம் திரும்பி மணியோட தைரியத்தை பத்தி ஏதோ சொல்ல ஆரம்பிச்சுது. அப்ப அந்த வெளிநாட்டு பிசாசுகள் எல்லாம் இங்க ஏதோ ஒரு நல்ல வாசனை வருதே, அது என்ன அப்படின்னு கேட்டப்போ கருப்பு தலைமுடி பிசாசு மணி பக்கம் திரும்பி, நீ எதையாவது உணவு பொருளை எடுத்துக்கிட்டு போறியா, நல்ல வாசனை வருதே அப்படின்னு இந்த பிசாசுகள் எல்லாம் கேக்குது. நீ வச்சிருக்கிற கூடையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு. மணி தன்னோட பயத்தை வெளிக்காட்டாம, நாளைக்கு ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக இந்த கூடை நிறைய லட்டுகளை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இப்ப கருப்பு தலைமுடி பிசாசு, நான் லட்டெல்லாம் தின்னு எவ்வளவு வருஷம் ஆகுது, வெளிநாட்டுல நல்ல வேலை செய்யலான்னு நான் இந்தியாவை விட்டு போனேன், என் கூட வேலை பார்க்கற எல்லாரோடையும் நான் ஒரு சின்ன கப்பல்ல போய்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு நாங்க எல்லாருமே இறந்து போய் பிசாசா மாறிட்டோம். அதுலேருந்து நாங்க எல்லாருமே ஒரு கப்பலை எடுத்துக்கிட்டு நாடு நாடா ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கோம். நீ இப்ப உன் கூடையில லட்டு இருக்குன்னு சொன்னதும் எனக்கு லட்டு சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு, ஒரே ஒரு லட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணியோட அனுமதிக்கு கூட காத்துக்கிட்டு இருக்காம அதுவே கூடைய திறந்து ஒரு லட்டை எடுத்து தின்ன ஆரம்பிச்சுது. இப்ப மத்த வெளிநாட்டு பிசாசுகள் எல்லாம் எங்களுக்கும் லட்டு வேணும் அப்படின்னு கருப்பு தலைமுடி பிசாசுகிட்ட கேட்டப்போ அதுவே மணியோட கூடைக்குள்ள இருந்த லட்டுகளை எடுத்து ஆளுக்கு ஒன்னா கொடுக்க ஆரம்பிச்சுது. அப்பவே மணிக்கு நாளைக்கு காலையில லட்டு இல்லாம போய் கிட்டு கிட்ட நல்லா திட்டு வாங்க போறோன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆளுக்கு ஒரு ஒரு லட்டை தின்ன வெளிநாட்டு பிசாசுகள் ஆசைய அடக்க முடியாம மணியோட கூடைக்குள்ள இருந்த லட்டுகளை கைய விட்டு எடுத்து எடுத்து தின்ன ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு பிசாசும் குறைஞ்சபட்சம் 20 லட்டாவது தின்னுருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே மணியோட கூட மொத்தமா காலி ஆயிடுச்சு. இப்ப அந்த பிசாசுகள் எல்லாம் கருப்பு தலைமுடி பிசாசுகிட்ட ஏதோ சொன்னதும் அந்த பிசாசு மணிகிட்ட சொல்லிச்சு, நீ கொண்டு வந்த லட்டுகள் எல்லாம் இந்த பிசாசுகளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, இந்த அதிர்ஷ்டம் நமக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் கிடைக்குமா அப்படின்னு இந்த பிசாசுகள் எல்லாம் எங்கிட்ட கேக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே மணி சொன்னா, உங்களுக்கு வேணா இது அதிர்ஷ்டமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். நாளைக்கு காலையில லட்டுகள் இல்லாம போய் நான் தானே திட்டு வாங்க போறேன் அப்படின்னு சொன்னான். கருப்பு தலைமுடி பிசாசு இத மத்த பிசாசுகள் கிட்ட சொன்னதும், எங்களுக்கு சுவையான உணவு கொடுத்த ஒன்ன நாங்க ஒரு ஆபத்துல விட்டுட மாட்டோம், உன் கூடைய கொடு அப்படின்னு மணிகிட்டேந்து கூடைய மட்டும் வாங்கிக்கிட்டு எங்கேயோ பறந்து போயி அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ள அந்த கூடை நிறைய தங்க காசுகளை போட்டு எடுத்துக்கிட்டு வந்து மணிகிட்ட கொடுத்துச்சு. இப்ப கருப்பு தலைமுடி பிசாசு மணிகிட்ட சொல்லிச்சு, இந்த தங்க காசுகள் எல்லாம் உனக்குத்தான், அடுத்த பௌர்ணமி அன்னைக்கும் இதே இடத்துக்கு நாங்க கப்பல்ல வரோம், அப்ப லட்டுகள் மட்டும் இல்லாம இன்னும் பல வகையான இனிப்புகளையும் வாங்கி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லா பிசாசுகளும் கப்பல்ல ஏறி கிளம்பி போயிடுச்சு. மணிக்கு தன்னோட அதிர்ஷ்டத்தை நம்பவே முடியல. அவன் மறுபடியும் தங்க காசு கூடையை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு சிவனேந்தலுக்கே வந்து சேர்ந்தான். ஒரு கூடை தங்க காசையும் அவன் தன்னோட மனைவி கிட்ட காட்டி நடந்ததை எல்லாத்தையும் சொன்ன உடனே அவங்களால அதை நம்பவே முடியல. மணி அவங்க கிட்ட, இந்த பிசாசுகளையும் தங்க காசுகளையும் பத்தின ரகசியம் நமக்குள்ள இருக்கணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னான். ஆனா மணியோட மனைவியால ஒரு ரகசியத்தை காப்பாத்தவே முடியாது, யாருகிட்டையாவது சொல்லணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. மணியோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல நரசிம்மம்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் அந்த ஊர்ல ஒரு இனிப்பு கடைய வச்சிருந்தாரு. மணியோட மனைவி ஆர்வத்தை அடக்க முடியாம நரசிம்மத்தோட மனைவி கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லி தங்க காசுகளை காட்டாம தங்க காசு வந்த கூடைய மட்டும் காட்டினாங்க. ஒரு கூடை லட்டுக்கே இந்த கூடை நிறைய தங்க காசா அப்படின்னு நரசிம்மத்தோட மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பவே அவங்க அடுத்த பௌர்ணமிக்கு மணிக்கு பதிலா நரசிம்மம் தான் அங்க போகணும், கூடை கூடையா விதவிதமான இனிப்புகளை செஞ்சு எடுத்துக்கிட்டு போயி
அதை எல்லாத்தையும் பிசாசுகளுக்கு கொடுத்து எல்லா கூடை நிறைய தங்க காசுகளா வாங்கிக்கிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க நரசிம்மத்துக்கிட்ட இதை பத்தி சொல்லி பௌர்ணமிக்கு 3 நாள் முன்னாடியிலேந்தே விதவிதமான இனிப்புகளை செஞ்சு பெரிய பெரிய கூடையில அடைக்க ஆரம்பிச்சாங்க. பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு முன்னாடி மணி அங்க போகாம பாத்துக்கணுமே அப்படின்னு நரசிம்மம் கேட்டப்போ, அதுக்கு நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன் அப்படின்னு நரசிம்மத்தோட மனைவி சொன்னாங்க. பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரைக்கு கொண்டு போறதுக்கு மணியும் நிறைய இனிப்புகளை செஞ்சு தயாரா வச்சிருந்தான். அந்த நேரத்துல நரசிம்மத்துக்கிட்ட உதவி செய்யற ஒரு பையன் வந்து மணியோட மனைவி கிட்ட சொன்னான், நான் ஊருக்கு போயிருந்தப்போ எதேச்சையா உங்க தம்பிய பார்த்தேன், உங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போய் படுத்த படுக்கையா இருக்காங்கன்னு சொல்ல சொன்னாரு. அவங்களுக்கு உங்களையும் மணியையும் உடனே பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கான், நீங்க ஒரு தடவை அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே மணியோட மனைவி பௌர்ணமிக்கு கடற்கரைக்கு போற திட்டத்தை எல்லாம் கைவிட சொல்லி மணிய கூட்டிக்கிட்டு தன்னோட பிறந்த வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நரசிம்மம் நிறைய பணத்தை மற்றவங்க கிட்டேந்து கடனா வாங்கி 30 வகையான இனிப்புகளை செஞ்சு பெரிய பெரிய கூடையில அடைச்சி வச்சிருந்தாரு. வேலைக்காரங்களை வச்சு பௌர்ணமி அன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள அந்த 30 கூடைகளையும் கடற்கரைக்கு எடுத்துக்கிட்டு போய் பாறை மேல அடுக்கி வைக்க சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி நரசிம்மமும் அவரோட மனைவியும் மட்டும் கடற்கரையில பிசாசுகளோட கப்பல் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கப்பல் கரைக்கு வந்து நின்னதும் மணி சொன்ன மாதிரி கருப்பு தலைமுடியோட எந்த பிசாசும் கப்பல்லேந்து இறங்கல. அதுக்கு பதிலா வெள்ளை தலைமுடி, செம்பட்டை தலைமுடி, பழுப்பு தலைமுடின்னு விதவிதமான பிசாசுகள் கரையில இறங்கிச்சு. இந்த பிசாசுகளை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு மணியோட மனைவி சொன்னது வேற அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரெண்டு பேரும் பயப்படாம அங்கேயே நின்னுகிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு பிசாசு மற்ற பிசாசுகள் கிட்ட சொல்லிச்சு, இவன்தான் போன பௌர்ணமி அன்னைக்கு இங்க வந்து ஏதோ ஒரு உணவுப் பொருளை நமக்கு கொடுத்தான், அது திங்கறதுக்கு ரொம்ப சுவையா இருந்தாலும் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காம நாம 15 நாள் படுத்த படுக்கையா கிடந்ததுக்கு இவன்தான் காரணம், எல்லாரும் இவனை போட்டு அடிங்க அப்படின்னு சொல்லிச்சு. 2 மணி நேரம் நரசிம்மத்தை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு எல்லா பிசாசுகளும் மறுபடியும் கப்பல்ல ஏறி அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. பொறாமையும் பேராசையும் இருந்ததுனால தகுதிக்கு மீறி கடன் வாங்கினது மட்டும் இல்லாம அடுத்த 2 மாசத்துக்கு வேலை வெட்டிக்கு போக முடியாம பிசாசுகள் கிட்ட அடி வாங்கி படுத்த படுக்கையா கிடக்கிற மாதிரி ஆயிடுச்சேன்னு நரசிம்மமும் அவனோட மனைவியும் ரொம்ப நொந்தே போயிட்டாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.